இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். தேசத்தின் பாவத்தை மன்னியுமே, ஜனங்களின் பாவத்தை நீக்குமே. தேசத்தின் பாவத்தை மன்னியுமே, ஜனங்களின் பாவத்தை நீக்குமே. தலைவர்கள் மனக்கண்கள் திறக்கணும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கணும். தலைவர்கள் மனக்கண்கள் திறக்கணும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கணும். இம்மானுவேல் என்கிறவர் கோயம்புத்தூர்லேருந்து எழுதியிருக்காரு. எனக்கு சரியான வேலை கிடைக்காம ஒவ்வொரு இடமா நான் மாறிக்கிட்டு இருந்தேன். 3-4 வருஷமா எனக்கு நிலையான வேலை வேணும்னு நான் ஜோமனிக்கிட்டு இருந்தேன். ஜாய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷம் மருங்க நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் நான் அம்மாட்ட ஜோம் பண்ணேன். ஆண்டவர் ஆச்சரியமாக இப்போ 1.5 வருஷமா நான் ஒரே இடத்துல வேலை பார்க்கும்படி கத்தர் உதவி செஞ்சுருக்காரு. நல்ல சம்பளம் தராங்க. கத்துரை நாமோ மகிமைப்படுவதாக. நிரந்தர வேலையை கொடுத்த தேவனுக்கு நன்றின்னு எழுதியிருக்காங்க.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்ம ப்ரோக்ராம் வருகிறது, தொடர்ந்து பாருங்கள். அல்லேலூயா. அதற்காக ஒரு நிமிஷமாவது அந்த ப்ரோக்ராம் போய்கொண்டு இருக்கும்போதாவது ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஒரு அம்மா, ஒரு ரெபக்கான்னு ஒரு அம்மா வேலூர்லேருந்து அடிக்கடி ஃபோன் அடிப்பாங்க. என்னுடைய வயது 85 நான் வீட்டிலையே இருந்து எல்லா ஊழியர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவேம்மா, உங்களுக்கும் நான் ஜெபம் பண்ணுவேம்மா அப்படின்னு அடிக்கடி ஃபோனில் சொல்லுவாங்க. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். 85 அவங்களால ரொம்ப வெளியே வேலை செய்ய முடியாது, சர்ச்சுக்கெல்லாம் போக முடியாது. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் நான் ஜெபத்திலேயே இருப்பேம்பாங்க. அன்னாள் 84 நிறைந்தவளாய் உபாசத்தோடு தேவாலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாள். அவள் 7 புருஷனோடு வாழ்ந்தவள். அவள் ஒரு விதவைன்னு எழுதப்பட்டிருக்கிற உத்தம விதவை. அவளோடு கத்தர் இடைப்பட்டார். அவள் ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அப்படியே வயதானவங்க சர்ச்சுக்கு எங்கேயும் போக முடியலன்னா நீங்கள் ஜெப ஊழியத்தை செய்யலாமே. ஜெபம் இல்லை ஏல் ஜெயம் இல்லை. முதலாவது விதை ஜெபந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் பிள்ளைய நல்லா ஜெபத்தில் பழக்குங்க. தயவு செஞ்சே அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, சரியான கல்வி உங்களால் கொடுக்க முடியாமல் கூட இருக்கலாம், வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் நீங்கள். ஆனால் ஜெபம் என்கிற விதையை போடுங்க குழந்தைக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், இல்லையா? அவருடைய ஜெபந்தான். தாய் ஏழை, பயங்கர ஏழை. விறகு பொறுக்கிட்டு வந்தால் தான் அதை விற்று தான் சாப்பிடணும். அவங்க மறிக்கும் தருவாயில் இருக்கும்போது தன்னுடைய அந்த மகனை நோக்கி சொன்னாங்களாம், உனக்கு பெரிய சொத்து சேர்த்து வச்சுருக்கே அம்மானு, நீ போய் அந்த மண்பானைக்குள்ள ஒரு பொட்டலம் இருக்குது அதை எடுத்துட்டு வா, அதுதான் உனக்கு சொத்துன்னு சொன்னாங்களாம். இவர் நம்ம அம்மா அப்படி என்ன வச்சுருக்க போகிறாங்க? கூரை வீடு, இருந்த வீடு, வசதி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மறிக்க போகிறாங்க, மரண தருவாய் வந்து விட்டது. அவங்க நல்ல ஒரு ஃபெய்த்தாக இருந்திருக்காங்க. அந்த ஆபிரகாம் லிங்கனை ஜபத்திலேயே வளர்த்துருக்காங்க, வேத வசனத்திலே வளர்த்துருக்காங்க. அப்போ பெரிய சொத்து வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நமக்கு தெரியாமல் அம்மா ஒரு வீலை அந்த மண்பாண்டத்துக்குள்ளே இதுவரையும் சேர்த்து வச்சுருப்பாங்களோ, பொட்டலை வேற சொல்கிறாங்களேன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்தாராம். ஒரு ஒயிட் துணியில் அந்த பொட்டலை இருந்துச்சான். அதை அவுத்து பார்த்தா அழகிய ஒரு கோல்டு எழுத்து போட்டதில் பைபிள். அல்லேலூயா. அதை கையில் கொடுத்துட்டு மறித்து போனாங்களாம் ஒரு தாய். பாருங்கள், அவங்க இதை படி மகனே, இது உன்னை வாழ வைக்கும், ப்ரேயர் பண்ணு, வேதத்தை வாசி, இந்த ரெண்டும் உங்களுக்குள்ளே இருந்தா உலகத்திலேயே பெரிய உயர்வுள்ள ஆண்டவர் உங்களை வைப்பார். ஜனாதிபதியாக வச்சாரா, அமெரிக்க ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கனை. அப்போ நீங்களும் நானும் அதிகமாக ஜெபிக்கிற கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம குடும்ப ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பம் முழு ரட்சிக்க பிள்ளையா, குட்டி குழந்தை இருக்கா உங்களுக்கு, அதை கையை பிடிச்சி கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன், உங்கள் காரியம் வாய்க்கும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போட்டோம். ஆவியானவரங்களோடு பேசுங்க. எதற்காக உடைய வார்த்தையை அனுப்புகிறீரோ அதை காரியம் வாய்க்கும்படி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு, தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இதுதான் தலைப்பு. தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ரோமரின் நிருபம் 8:28 நீங்களும் நானும் தேவனிடத்தில் அன்பு உருகிறோமா? அது எப்படிப்பட்ட அன்பு? உலகத்தாரில் கூறல அன்பு இல்லை. ஏன்னா 1 Corinthians 13 எழுதப்பட்டிருக்க அன்பை குறித்து நிறையா வேடுகள் அங்கே இருக்குது. அன்பு எப்படிப்பட்டது? அதுக்கு போராமல் இருக்காது. அது சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும். நீங்கள் நானும் அன்புள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவிடம் போது அன்பு கூறணும். அடுத்து ஒன்று, நம்மிடத்தில் அன்பு கூறணும். நம்மிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்தில் நம்ம அன்பு கூறணும். இதுதான் பிரதான ராஜ கட்டளை, ராஜ பிரமாணம், அன்பு. இன்றைக்கி அன்பு கடைசி காலத்தில் அநேகரை விட்டு தணிஞ்சு போகுது, தணிஞ்சு போகுது. ஆகவே நம்ம ஒன்று நினச்சிக்கணும், தெய்வடத்தில் அன்புகிறவர்களுக்குன்னு எழுதப்பட்டிருக்குது. மனுஷரிடத்தில் அன்புகிறவர்களுக்கு இல்லை, தெய்வடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது.
எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அது கோட்டு பிராபலமாக இருக்கலாம், வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், வேலை பிரச்சனையாக இருக்கலாம், ஊழிய பிரச்சனையாக இருக்கலாம், அலையலோயா அலையலோயா, பிள்ளையை கீழ்ப்படியாத பிரச்சனையாக இருக்கலாம். அநேக ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க போய் ரசிக்கப்படாதவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவ அன்பு அவங்களுக்குள்ள இல்லாதனால செய்கிறாங்க. வசனத்துப்படி நடப்பு தான் அன்பு. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுவுள்ள ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். வசனம்தான் இயேசு, இயேசு தான் வசனம். அவிசுவாசி விசுவாசிக்கு ஐக்கியம் ஏது? அப்போ தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறலை, துணிகரமான தவறு பண்ணுறீங்க. மாம்ச இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உங்களுக்குள்ளே இருக்குது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, கஷ்டப்படுவீங்க. அலையலோயா, விட்டு விடுங்க. ஒருவேளை தெரியாமல் நீங்கள் தப்பான வழிக்கு போயிருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அலையலோயா அலையலோயா, மனம் திரும்புங்க. பரலோராஜி சமீபத்தில் இருக்கிறது, இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அவங்கள ரட்சிப்பில் கொண்டு வந்துடலாம், அது முடியாத காரியம். ஏன்னா ரட்சிப்பு கத்தருடையது, ஜனங்கள் கத்துடையவர்கள். அன்புக்கு போகாமல் இருக்காது, அது கைமாறு கருதாது. கைமாறுகிறதாம எல்லா உதவியும் செய்யும் அன்பு. அங்கே நம்ம பார்க்குறோம், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த அதிலேயே ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்குமா? நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்படுற சிலர் தான் இல்லையா? எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறாரு. பரலோராஜ்ய சமீபத்தில் இருக்கிறது வாங்கேன், வியாதிகளை குணமாக்கி ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி விடுதலை கொடுக்குறாரு. கட்டுண்டவர்களுக்கு விடுதலை தர்றாரு ஆண்டவர், உண்மைதான். எப்படிப்பட்ட சாபக்கட்டு, எப்படிப்பட்ட பாவக்கட்டு, செய்வனைக்கட்டு, மந்திரக்கட்டு, வியாதிக்கட்டு, தரித்திரக்கட்டு, கடன் கட்டு, எல்லா கட்டையும் உடைக்கிறாரு. அவரை நம்புனா எத்தனை சாட்சி நம்ம கேட்குறோம். ஆனால் அப்படி தீர்மானம்னு ஒன்று இருக்குது, அவர் தீர்மானிக்கிறார். நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு தீர்மானம் வச்சுருக்காரு. வலதுபுறம் இடதுபுறம் நீ சாயாத, நேரவா ஓட்டத்தை ஜெயமாக ஓடி ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையும் அவரை விட்டு பிரியக்கூடாது. பாருங்கள், சாலமன் ராஜா ஒரு நல்ல ஒரு எருசலேம் தேவாலயத்தை கட்டினார், பிரஷ்டம் பண்ணார். அவர் தாழ்மையாக ஞானத்தை கேட்டார், ஆண்டவர் கடகர் மணலத்தனையான ஞானத்தெல்லாம் கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். நீ சொப்பனத்தில் தோண்டி நீ விரும்புவதெல்லாம் கேளுனார், கேட்டான், ஞானத்தை கேட்டான், பெற்றுக்கொண்டான். அவனை ஆண்டவர் ஓகோன்னு ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் கண்ணின் இச்சையில் விழுந்துட்டான், அந்நிய தேவர்களை கொண்டு வந்துட்டான். அந்நிய தேவர்களை சேவிக்கிறதுல போய் திருமணம் பண்ணதுனால என்ன ஆகிப்போச்சு? பின்மாற்றம் அடைஞ்சிட்டான். சாலமுன்னி முடிவு ரொம்ப பரிதாபமாக போச்சு. தேவ அன்பை விட்டு விட்டான். நீங்கள் எத்தனை கோயில் கட்டி கொடுத்துருந்தாலும், கோடி கோடியாக ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் கொடுத்துருந்தாலும், சுவிசேஷ அறிவிக்க அன்பு தணிஞ்சு போச்சுன்னா ஒன்றுமே இல்லை. தேவன் மேல் அன்புள்ளவர்களாக இருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறது, தீமை நன்மையினால் வெல்லு. அதுதான் 50வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், நீங்களோ தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்திருக்கிறபடி அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு தன் சகோதரருக்கு சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே அன்பு வைக்கலை, என்னை குழியில் தான் தூக்கி போட்டீங்க, என்னை வெறுத்தீங்க, என் சொப்பனத்து நிமித்தம். ஆனால் ஆண்டவர் மேலே நான் அன்பு வைத்தேன். அங்கே ஆதியாகமம் 39:2 எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரி சித்தி பெற்றவனாக விளங்கினான்னு பார்க்குறோம். தேவனிடத்தில் அவன் அன்பாக இருந்தான், பாவத்துக்கு விலகி ஓடுனான். முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கொடுக்க அடையாளமாக என்னென்னா, பாவத்துக்கு விலகி ஓடுவோம், பழி வாங்க மாட்டோம். பழி வாங்குவது கர்த்தருடைய காரியம், அவரே பதில் செய்வார். தூற்றுவர் தூற்றட்டும், பேசுகிறவங்க பேசட்டும், குறை சொல்கிறவங்க சொல்லட்டும், நம்ம அன்பாகவே இருப்போம். ஏன்னா நம்ம தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி யூதாசை பார்த்து சிநேகிதனேன்னு சொன்னார், அவ்வளவு அன்பாக நேசித்தார் இல்லையா? அவன் தான் காட்டி கொடுத்தவன், அவன் நிமித்தந்தான் அங்கே அவரை கொலை செய்கிறாங்க. ஆனால் அவனுடைய முடிவு நான்று கொண்டு செத்துட்டான் இல்லையா? அவன் மனம் திரும்பி ஆண்டவற்ற அன்பு வச்சுருந்தானா? எப்படி பேதுரு மறுதளிச்ச பொழுதிலும் கத்தர் மேலே உள்ள அந்த அன்புனால் மனங்கசந்து அழுகிறான், செய்த தவறுக்கு மனஸ்தாப்படுகிறான். ஏன்? தெய்வ அன்பு அவன் குணப்படும்படி நெருக்கி ஏவிட்டு. தேவனிடத்தில் அன்புருவுக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறதுங்க அந்த உலகத்தில். அலையலோயா அலையலோயா, நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களா? கை மாறுகிறதாம அன்பு கூறுங்க. ஏன்னா அங்கே
ஆதியில் கொண்டிருந்த அன்பு இன்னைக்கு அநேகர் விட்டுட்டாங்க. 10 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம், 20 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம், 5 வருஷம் விசுவாசியாக இருக்கலாம். ஆரம்பத்தில் ப்ரேயருக்கு ஓடி 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 வருவாங்க, ஒரு ப்ரேயரை விட மாட்டாங்க. அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் குறிப்பாங்க, வீட்டில் தியானிப்பாங்க, எழுதுவாங்க, பிரசங்கத்தை கட்டு அதன்படி செய்வாங்க. இப்போ இந்த காதில் வாங்கி இந்த காதில் நிறைய பேர் விட்டுருக்காங்க. இது கடைசி காலம். எபேசி சபையை கொடுத்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கு. 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அங்கே 7 பொன்குத்துகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்கிறதாவது 7 நட்சத்திரங்களை வழக்கரத்தில் ஏந்தினவராய் வெளிப்படுகிறார் ஆண்டவர். 7 பொன்குத்துகளுக்கின் மத்தியில் உலாவுகிறவராய் வெளிப்படுகிறார். எபேசி சபைக்கு சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை திரும்பு, ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு திரும்பு, இல்லைன்னா உன் விளக்குத்தண்டை நான் பிடுங்கி போட்டுருவேங்கிறாரு. சபைகளுக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு அப்போ சிலர்னு நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க, அதை நீ அறிஞ்சு கொண்ட. அதே போல் அங்கே சில காரியங்களை விட்டு இருக்க, நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பு. 2வது அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிற நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போ நீ பொறுமையாக இருக்க, ஆனால் நீ சகிக்கிறதையும் நான் பார்க்குறேன். ஆனால் நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டுட்டேயே. ஆதியில் ஆண்டவரை எப்படி அன்பு கூர்ந்த, ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு இல்லை, சொன்னதெல்லாம் செஞ்சில. இப்போ ஆண்டவர் சற்று தாமதமாக வாக்குத்தத்தை நிறைவேற்ற சற்று தாமதிக்கலாம், அதனால் அன்பை விட்டுறாங்க. அன்பை விடாதீங்க. வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல நீங்களாம் பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி தமது வாக்குத்தத்தை உண்மையாகவே நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். அங்கே நம்ம பார்க்குறோம், நீ மனம் திரும்பலை, நான் விளக்கு தண்டை உன்னிடத்துல இருந்து நான் என்ன செய்வேன், பிடுங்கி போடுவேன்னு சொல்கிறாரு. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மத கிரியில் நீ என்ன செய்கிற, வெறுக்கிற. அதெல்லாம் நல்லதுதான், மத கோட்பாடு சமுதாய கோட்பாடெல்லாம் நீ வெறுக்கிற, அதெல்லாம் உன்னிடத்துல இருக்குது, அதை நான் பாராட்டுறேங்கிறாரு. நம்ம இடத்துல கிரியைகளை நாம் ஆண்டவருக்காக விடுகிற கிரியைகளை அவர் பாராட்டுறாரு. ஆகா எனக்கு பிடிக்காதெல்லாம் இந்த மகா ஒதுக்கிருச்சு, இந்த மகையை தள்ளிட்டான், அதனால் எந்த நஷ்டம் வந்தாலும் ஆணையிட்டத நஷ்டம் வந்தாலும் உறுதியாக இருக்கிறான் கத்தர் மேலே. அப்போ நீங்களும் நானும் அங்கே நம்ம பார்க்குறோம், நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்புக்கு நீ திரும்பிட்டினா உனக்கு நான் உனக்கு ஒரு காரியம் செய்வேன்னு சொல்கிறாரு. என் வார்த்தையின்படி நீ நடந்தினா, என் வார்த்தைக்கு அதாவது 7வது வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காதலவன் கேட்க கடவன், ஜெயங்குழுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன். பரலோகத்தில் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன், இல்லைனா தரமாட்டேன்ட்டாரு. நீ அன்பு திரும்பு. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாத்தான் நம்ம பரலோக ராஜ்யமே சுதந்திரிக்க முடியும். அன்புனா என்ன, ஆண்டவர் நமக்கு ஜீவனையே கொடுத்து நம்ம இதை அன்பு கொடுத்துருக்கார். நம்ம ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு நேரத்தை நம்ம கொடுக்கலாம், அதிக நேரத்தை உழைக்கலாம், ஜெபம்ங்கிற ஊழியத்தை நம்ம செய்யலாம், அவர் மேலே வைத்த அன்பினால் ஜெபிக்கலாம். அடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பொருளுதவியை நம்ம ஊழியங்களுக்கு செய்யலாம். அடுத்து ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம், ஆலயத்தில் இல்லை சுவிசேஷ ஊழியத்தில் கூட என்ன செய்யலாம். சும்மா எப்படி இந்த எலிசா என்ன பண்ணார், எலியாவுக்கு கையை கழுவி விடுவார், ஏன் இப்படி நீட்டுவாராம் கையை கழுவி விடுவாராம், ஏன் அவர் கை கழுவ தெரியாதா. அதை ஒரு பாக்கியமாய் தேவன் மேலே உயித்த அன்புனால் ஊழியக்காரங்களுக்கு செய்கிறார். அவர் பாருங்கள், அவர் போகும் இடங்கள்லாம் பயிர் தூக்கிட்டு போகிறார். அது தேவன் மேலே உயித்த அன்புனால தான் ஆண்டவருக்காக அதை செய்கிறார். நீங்கள் நான் அப்படி ஊழியத்தில் உதவி செய்யும் போது தேவன் மேலே அன்பு வைக்கிறோம், அப்பொழுது அது நன்மையாக முடியும். பாருங்கள், எலிசாவை ஆண்டவர் இரட்டிப்பான வரங்கள் வல்லமிலாம் நிரப்பியை பயன்படுத்தினாரா, பயன்படுத்தினார். எலியாவுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேக வரங்கள் எலிசாவுக்கு 2 மடங்கு கிடைச்சது. அவனை ஆண்டவர் அவனை பாக்கிலும் அதிகமாக பயன்படுத்தினார். முந்தின ஆலயத்தின் மகிமை பாக்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிக பிரஸ்தாவமாக இருந்தது. முந்தின ரசத்தை பாக்கிலும் பிந்தின ரசம் அதிக ருசியாக இருந்தது. அப்படி ஆண்டவர் மாற்றினார். ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்க அருமையான சௌனை சகோதரியே, நீங்கள் தேவிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்து ஊழியங்களுக்கு உதவியாயிருங்கள். ஊழியக்காருக்கு கீழ்ப்படியுங்கள். வசனத்தின்படி நடக்கிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அதே போல் 1 யோவான் 4:18 பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்,
ஒன்று யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நீங்களானும் ஜீவனுள்ள தேவனை வணங்குகிறோம், இயேசுவை சேவிக்கிறோம், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு நம்ம திரும்பணும். சும்மா சர்ச்சில் போய் உட்கார்ந்துட்டு வர்றதுக்கு ஆண்டவர் நம்மளை ரசிக்கலை. இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க, சர்ச்சில் அந்த இடத்துல தான் நான் எப்போதுமே உட்காருவேன், யார் உட்கார்ந்தாலும் நான் உட்கார இடம் பாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது, விட்டு கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் அன்பு கிடையாது. சரி உட்கார்ந்துட்டாங்களா, சரி நம்ம அடுத்த இடத்துல போய் உட்காரணும். நான் தே உட்காருவேன்னு சில பேர் எழுப்புறதுலாம் நான் பார்த்துருக்கேன். அலையலோயா அலையலோயா, தேங்க்யூ ஜீசர். அன்பு வந்து சகலத்தையும் தாங்க விட்டு கொடுக்கும். நம்ம விட்டு கொடுக்கணும், அது அன்பு. அன்புள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது தான் எல்லாமே நமக்கு நன்மையாக முடியும். எதிரையாக இருக்கிற எதிராக இருக்கிற எல்லாம் சாதகமாக நம்ம ஆண்டவர் மாற்றுவார். சத்ரு வெள்ளம் போல் வருவான், ஆவியானவர் கொடியேற்றுவார். சரி அடுத்து ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீசர்களோடு போஜனம் பண்ணுறாரு. எல்லாரையும் விட்டுட்டார். அந்த பேதுருவை கேட்குறாரு, இவை எல்லாரையும் பாய்க்கல என்னை, இவர்களை பாய்க்கல என்னை நீ அதிகமாக நேசிக்கிறாயப்பா கேட்குறார். யோவானை பார்த்து கேட்குறார். யோவான் ரொம்ப அன்பாக இருந்தான் இல்லையா. அதே போல் அவர் நேச மார்பிலேயே அவன் படுத்திருப்பான். சீமோனை பார்த்து தான் கேட்குறார். சீமோனாகிய பேதுரை பார்த்து கேட்குறார். அவர் என்ன கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா, அன்பு செலுத்துகிறாயா? 3 கேட்குறாரு. அப்போனா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நம்ம ஆத்மா ஆதாயம் பண்ண வேண்டும். சில ஆத்மா முள்ளுக்குள்ளே இருக்கும், கல்லுக்குள்ளே இருக்குதும், வழி தப்பி போயிடும், வழி தெரியாமல் அலையும், கவலையோடு பாரத்தோடு இருக்கும். அவங்கள மேய்க்கிறோமா, வசனத்தை அவங்களுக்கு கொடுக்குறோமா, நல்ல சத்துள்ள ஆகாரத்தை கொடுத்து அவங்கள ஆத்மா புஷ்டியாக்குறோமா, மனசுடைய ஆலோசனை விருதா, வேதத்தின்படி ஆலோசனை கொடுக்குறோமா, கத்த நிச்சயம் செய்வாருங்கன்னு ஆறுதல் படுத்துகிறோமா, இல்லை காயப்படுத்துகிறோமா? அவங்க இருக்கிற விசுவாசியும் சில பேர் குலைச்சி போட்டு போயிடுவாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படிம்பாங்க என்கிட்ட. சோத்திரம் சுயத்தில் பேசுறது. வேத வசனத்தை கொண்டு அவங்க காயத்தை கட்டணும். முதலாவது ஆதியில் கொண்டு இருந்த அன்புக்கு திரும்பணும். இல்லைன்னா விளக்குத்தண்ட ஆண்டவர் பிடுங்கிடுவார். அப்படின்னா என்ன தான், தமது ஆவியை எடுத்துக்கிடுவார் நம்மை விட்டு. அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துனா, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதுருங்கள்னு இருக்கு இல்லையா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுனா இம்மேலும் மன்னிப்பில்லை, மறுமையிலும் மன்னிப்பில்லை நமக்கு, அதான் உண்மை. ஆகவே பரிசுத்த ஆவியை நம்ம அவுத்து போடக்கூடாது. ஆவியில் அனலாக இருக்கணும். ஆவியில் கொண்டு இருந்த அன்புக்கு நம்ம திரும்பணும். தேவன் ஆவியாகத்தான் இருக்கிறார். அப்பொழுது நமக்கு பரலோகத்தில் இருக்கிற, பரலோகத்தின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் அடியை நமக்கு புசிக்க கொடுப்பார். இம்மையிலையும் நம்ம ஆளுகை செய்வோம். சத்துரு எந்த வகையில் நமக்கு ஆளுகை செய்ய முடியாது நம்ம. சரியா, தேவனிடத்தில் அன்பு உறவுகளுக்கு 2 ஆசீர்வாதம் உண்டு. பரலோகத்திலையும் நமக்கு இடம் உண்டு. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்போம். இம்மையிலையும் சத்துருக்கள் நடுவில் நம்ம ஆளுகை செய்வோம், எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வோம். 2 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுற ஞானம் உள்ள ஆடுகளை மேய்ப்பாயாகன்றாரு. ஆடுகள் யாரு, ஜனங்களை குறிக்கும். நம்ம நல்ல மேய்ச்சலை கொடுக்குறோமா, சரியான சத்தியத்துக்குள்ள ஜனங்களை நடத்துகிறோமா, அவங்க என்ன சிக்கலில் இருந்தாலும் அதுக்கு என்ன எந்த வார்த்தையை சொல்லி விடுவிக்கலாம்னு வேத வசனத்தை தேடுறோமா, வேத வசனத்துபடி ஆலோசனை கொடுத்து அவங்க காயத்தை கட்டணும். அப்போ தான் நன்மைக்கு எதுவாகவே எல்லாமே நம்ம காண்டர் செய்வார், தீமையை நன்மையாக மாற்றுவார். 3 ஒரு காரியம், அதாவது விலையேறப்பெற்ற நல்லதம் என்கிற ஒரு நல்ல விலையேறப்பெற்ற ஒரு சென்ட்னு வச்சுக்கோங்களேன். பாவியாகிய ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறா, ஒரு பரிசேயன் வீட்டில் இயேசு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு, லூக்கா 7 36 முதல் 50 வசனம் இருக்குது. அவள் விலையேறப்பெற்ற தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதவடியில் ஊற்றுகிறான். கண்ணினால் நினைக்கிறான். சிறசில் பாருங்கள், தன்னுடைய தலைமுடினால் அப்படியே கண்ணீரை வடித்து துடைக்கிறான். அது விலையேறப்பட்ட தைலம்னு எழுதப்படுற, எத்தனை ஆயிரங்களோ தெரியாது, எத்தனை லட்சமோ தெரியாது, ஆனால் அவள் ஏன் அதிகமாக அன்பு வைத்து அதை செய்தாள். இயேசு மேல் அன்பு வைத்து சீமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் சொன்னா, இவ ஒரு பாவியான ஸ்திரி, இவ ஒரு விபச்சாரி வேசிக்காரி, இவ வந்து விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு வந்து ஊற்றுறாளே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பார்த்தீங்களா. அவர் கேட்குறாரு,
50 வெள்ளிக்காசு கடன்பட்டவனை மன்னிக்கிறது பெருசா, 500 வெள்ளிக்காசு கடன்பட்டவனை மன்னிக்கிறது பெருசா? அப்போ யார் அன்பு அதிகமாக கூறுவா? 500 வெள்ளிக்காசு கடன்பட்டவனை ஒரு எஜமான் மன்னிக்கிறானா? அப்போ அவன் அவனிடத்தில் இவன் என்ன செய்வான்? அதிகமாக அன்பு கூறுவான். 50 வெள்ளிக்காசு கடன்பட்டவன் அந்த எஜமான் மன்னிச்சானா கொஞ்சம்தான் அன்பு கூறுவான்னு விளக்கம் சொல்கிறாரு. அவா நீ உன் வீட்டுக்குள்ளே வந்தே, நீ தண்ணி கொடுக்கலப்பா, நீ எனக்கு துண்டு கொடுக்கலப்பா, துடைக்கிறதுக்கு எதுவுமே தரலப்பா, தண்ணி கூட தரலப்பா. ஆனால் இவ்வளோ தன் கண்ணீரினால் நினச்சாப்பா, தண்ணீர் அந்த கண்களில் வடிகிற அந்த கண்ணீர் தண்ணீரை சொல்கிறார். விலையேறப்பட்ட தைலத்தை பூசினாப்பா, இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நீ போ, உன் விசுவாசம் பெரிது மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததை சமாதானத்துடைய போங்கிறார். பார்த்தீங்களா, தேவன் மேலே உள்ள அன்பு. கிரியில் நடப்பீங்க, அவர் மேலே அன்பு வச்சா அவருக்காக நம்ம ஜீவனையே கூட கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஜீவனை கொடுக்குற அன்புல பேர் பெரிய அன்பு இல்லை. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோகப்பிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ரேகா ஷபலபரவோ ரிகபா பலபரவோ. தேவிடத்தில் அன்புறவுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆண்டவரே, யார் யார் பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்களோ, அன்பு தணிஞ்சு போச்சோ இந்த கடைசி காலத்தில், திரும்ப ஆண்டவரே உம்மீது அன்பு வைக்க உதவி செய்யுங்க. ஓ, அன்பினால் கிரி செய்கிற விசுவாசந்தான் உதவும். சும்மா விசுவாசிக்கிறே விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அந்த விசுவாசத்தை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே அன்பினால் கிரி செய்யணும். அலையிலோயா ரிக்காதாக லபாரவோ. எபேசி சபையை பார்த்து எச்சரித்தது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எச்சரிக்கிறதுக்கா நன்றி. அலையிலோயா ரிக்காதாக நாங்கள் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஆதியில் கொண்டு இருந்த அன்புக்கு நாங்கள் திரும்ப எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே தீமையை நன்மையால் கத்தர் மாற்றி முடிச்சுட்டும்படியாக துதிக்கிறோம். ஆமே ஆண்டவரே அலையிலோயா ரிக்காதாக ரபஷே. நாங்கள் ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும், அநீதியான பொறுக்கினால சிநேகரை சம்பாதிக்கணும். ஓ, அப்பொழுது தே ஆண்டவரே உம்மிடத்தில் அன்புகளுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுவீங்க. ஆண்டவரே மூன்றாவதாக நாங்கள் விலையேறப்பட்ட பொருளை ஆண்டவரே தகப்படே எதை எங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க, வீடை திறந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ரெண்டு இடம் இருந்தால் ஒரு இடத்த உமக்கு தரணும். ஆமே ஆண்டவரே அலையிலோயா ரிக்காதாக லபர வஷே. ஆண்டவரே பெரும் பகுதியை நாங்கள் ஊழியங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே துதிக்கிறோம். அதை நிமித்தம் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி. நாங்கள் ஜீவ புஸ்தத்தில் இடம் பெறுவோம். எங்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது. அவளுடைய பாவங்களை ஆண்டவரே அந்த பாவியான ஸ்திரீ பரிமளத்தையிலும் பூசி ஆண்டவரே பாதபடியில் அமர்ந்ததுனால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவளுக்கு விசுவாசம் நம்பிக்கை சமாதானம் பெருகினது. அப்படியே மாற்றுங்க ஆண்டவரே. ரிக்காவுத்தாக்காராபா ஓ ராபா தீகாபாபா லீபாரா ஷே. ஆண்டவரே என்னை எடுத்துக்கோன்னு ஜெபம் பண்ணுறீங்க. எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டம் நானும் ஜெபமணி ஜெபமணி பார்த்துட்டேன். இசாம செத்துருலான்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அலைய லோயா ஏன் மனம் நொந்து போய் இருக்கீங்க? அலைய லோயா ஓர் அவ தொய்ந்து போன ஆத்மாவை இப்போ நிரப்புகிறார். அலைய லோயா அலையலோ விடாய்த்து போனால் உங்கள் ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். நீங்கள் நினைத்ததை வேண்டிக் கொண்டதை விட நான் அதிகமாய் செய்வேன். பொறுமையோடு காத்திருங்கள். அலையலோய் அருகின்ற கத்தரை சொல்லுவதற்கா நன்றி. ஒரு அக்கா அதிக பாபாலபாரவோ இடத்த நான் விசாலமாக்க போயிறேன். நெருக்கத்தை நெருக்கத்தில் இருக்கிற ஒன்றை நான் விசாலத்து கொண்டு வருகிறேன். அது அந்த இடத்த பத்திரம் உங்களுக்கு தேடி வருகிறது என்று சொல்லுவதற்கா நன்றி. கோர்ட்டு கேஸில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கத்தர் அதில் ஜெயத்தந்த ஆண்டு தருகிறா. ஒரு அக்கா அதிகாலாரபா ஷபலபாரபா அதிகாபா ஓராபா வேலையே பார்க்க முடியல. ஒரு பலவீனம் தாக்குறது, அந்த பலவீனத்திலிருந்து கத்தர் இப்போ விடுதலை பண்ணுகிறார். இயேசு நாமத்தே பிதாவே. அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு
எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172, மற்றும் 9443930850.